ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு சில்லியாக டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட ஃபோனில் இருந்து அடுத்தவங்களோட ஃபோனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ வந்து எந்த தப்பான நோக்கத்துலையும் நான் சொல்லலை, இந்த வீடியோ நல்ல நோக்கத்தில் தான் யூஸ் பண்ண முடியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் இதை யூஸ் பண்ண முடியாது. வாங்க எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனில் இருக்கிற வந்து நீங்கள் எந்த ஃபோனை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறீங்களோ அந்த ஃபோன் அப்படியே உங்களோட ஃபோனில் வந்துடும். அல்லது நீங்கள் எந்த ஒரு லேப்டாப்பை கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து அப்படியே உங்கள் ஃபோனில் வந்துடும். நீங்கள் எதை வச்சு எந்த டிவைஸ் வச்சு எந்த டிவைஸ் வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன அதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், எனி டெஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்பு. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எனி டெஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெட் கலரில் ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதும் அங்கே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், சில சம்திங் நம்பர் கொடுத்துருக்கோம். அதனால் எல்லாருடைய மொபைல்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த மொபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல்லையும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுடைய மொபைல்லையும் நீங்கள் எதில் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல்லையும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட ஃபோனில் இருந்து நீங்கள் நம்பர் ஒன்று எக்ஸ்னு வச்சுப்போம், இன்னொன்று ஒய்யன்னு வச்சுப்போம், சரியா? எக்ஸ் ஃபோனில் இருந்து நீங்கள் ஒய்யை கண்ட்ரோல் பண்ணணும், சரியா? அதுதான் இப்போது கான்செப்ட்டு. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், எக்ஸ் ஃபோன்லையும் எனி டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், ஒய் ஃபோன்லையும் எனி டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போ எக்ஸ் ஃபோனில் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ஆப் ஓப்பன் பண்ணணும், ஒய் ஃபோன்லையும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணணும். ஒய் ஃபோனில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒய் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த மேலே ஒரு நம்பர் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த நம்பரை வந்து நீங்கள் எக்ஸ் ஃபோனில் டைப் பண்ணி அங்கே கனெக்ட் கொடுக்கணும். கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஃபோன்லேருந்து ஒய் ஃபோனுக்கு வந்து அக்செப்ட் கேட்கும். நீங்கள் அக்செப்ட் கொடுத்தா போதும், இங்கே உள்ளது ஃபுல்லாக அப்படியே அந்த ஸ்க்ரீனில் அப்படியே டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூடூத் தேவை கிடையாது, ஒய்ஃபை தேவை கிடையாது, நெட்டு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் எங்கேருந்து எங்கே வேணால் கனெக்ட் பண்ணலாம். இந்த ஃபோனை வச்சு நீங்கள் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணலாம், லேப்டாப் வச்சு ஃபோனை கனெக்ட் பண்ணலாம், இப்படி எதை வேணால் கனெக்ட் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், சில கம்பெனிஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அவங்களால வெளிநாட்டுக்கு போக முடியாது. அதாவது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற வேலை, ஐடி ஒர்க்கு, அப்புறம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் என்ட்ரி டேட்டா என்ட்ரி ஜாபு, காப்பி பேஸ்ட் ஜாபு, அப்புறம் ஆட் ஃபில்லிங், இந்த மாதிரி ஜாப்ஸுக்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்களால டைரெக்டாக போய் அங்கே வெளிநாட்டுக்கு போயிடலாம், அல்லது டெல்லிக்கு போய் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய் டைரெக்டாக போய் அவங்களால ட்ரைனிங் பண்ண முடியாதுன்னு காரணத்துக்காக அவங்கள ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ண வச்சுட்டு இந்த மாதிரி அவங்களுடைய லேப்டாப்பில் என் டெஸ்க் இன்ஸ்டால் பண்ண வச்சுட்டு அவங்களுடைய கம்ப்யூட்டரில் அவங்க என் டெஸ்க் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து நம்மளுடைய நம்பர் கேட்டு கனெக்ட் கொடுக்கும்போது அக்செப்ட் கொடுக்க சொல்லுவாங்க. அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அங்கே இருந்தே நம்மளுடைய லேப்டாப்பில் பண்ணி காமிச்சு நம்மளுடைய ஃபோனில் பேசுவாங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும், பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்படி நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறையா பேர் வந்து இன்னும் நிறையா நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்து நல்ல ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.